பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட கடும் புயல் மற்றும் சூறாவளி காற்றால் 75 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10 பேரை காணவில்லை. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 13 என செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான பிலிப்பைன் நாட்டின் விசயாஸ் மற்றும் மைண்டனோவா பகுதிகளை 195 கிலோமீட்டர் வேகத்திலான கடுமையான புயல் தாக்கியது. புயல் வீசிய போது அதனுடன் சேர்ந்து பலத்த சூறாவளி காற்றும் வீசியதால் நகரங்களில் பல்வேறு இடங்களில் மரங்களும் மின் கம்பங்களும் வேரோடு சாய்ந்தன. இதனால் சாலை போக்குவரத்து மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்நாட்டின் பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதனால் 300,000 மேற்பட்ட மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் கூறுகையில், 332,000 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பலர் மாயமாகிவிட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.